வணக்கம் நான் ராதிகா இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான கோவக்காய் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன் கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை எடுத்துக்கலாம் இந்த வறுவலை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் கோவக்காவை மெலிசா இதே மாதிரி நீட்டு வாக்கில் அறிஞ்சிருக்கேன் ரவுண்டு ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே சமைச்சிடுறது நல்லது கொஞ்சம் பழுத்தடிச்சின்னா ஒரு புளிப்பு டேஸ்ட் அடிப்படும் ஒன்று ரெண்டு பழுத்திருந்தால் பரவாயில்ல ஒரு பெரிய வெங்காயம் பதினஞ்சு பல் ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடானதும் நல்ல ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் நல்லா செவந்ததும் கருவேப்பில்லை போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கத்திரிக்காய் வறுவல் மாதிரி தான் ஆனால் தண்ணி ஊற்ற மாட்டோம் தண்ணி ஊற்றுனிங்கன்னா கோவக்காயோட ஸ்கின் டைட் ஆகிட்டு வேகாத மாதிரியே இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக்கோ இல்லை அடிகனமான பாத்திரமோ எடுத்துக்கிறது நல்லது கோவக்காய் எல்லாத்தையும் போட்டு இதே மாதிரி நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து திரும்பியும் வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆனதும் நல்லா காயெல்லாம் வெந்து போயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான உப்பு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த கோவக்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் உப்பு ஒன்றை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இது குழம்பு மிளகாய் தூள் இதிலே ஜீரகம் தனியா எல்லாம் இருக்கும் நீங்க தனி மிளகாய் தூள் போட்டிங்கன்னா ஜீரகப்பொடி மல்லிப்பொடி எல்லாம் போட்டுக்கலாம் இதே மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்தோம்னா நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்ல ஒரு டேஸ்டியான கோவக்கா வறுவல் தயாராகிடுச்சி நல்ல சூடான ஹெல்த்தியான கோவக்கா வறுவல் தயாராகிடுச்சி இதில் கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம் இது நல்ல சூடான வெள்ளை சாதத்தில் ரசம் சாம்பார் தயிர்னு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு சைடிஷாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா வரும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பசிச்சு சாப்பிடுங்க பிடிச்சதை சாப்பிடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க தேங்க் யூ